ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜனவரி 28 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் வினா, 2021 ஆண்டிற்கான ஊழல் புலனாய்வு குறியீடு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 2021 ஆண்டிற்கான ஊழல் புலனாய்வு குறியீடு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஸோ இந்த இண்டெக்ஸில் நம்ம இந்தியா எந்த இடம் பிடிச்சிருக்காங்கன்னா 85வது இடம். ஆமாங்க, கடந்த ஆண்டு 2021 ஆண்டிற்கான ஊழல் புலனாய்வு குறியீடு பட்டியல் அண்மையில் வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் கரப்ஷன் பர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் 2021 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட உலக அளவில் 180 நாடுகளுக்கு இந்த பட்டியல் போடப்பட்டது. நம்ம இந்திய நாடு 40 புள்ளிகளுடன், அதாவது 40 மதிப்பெண்கள் எடுத்து 85வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இதே கடந்த ஆண்டு 2020 86வது இடத்துல பிடிச்சிருந்தாங்க. சரிங்களா, இந்த பட்டியலில் முதல் இடத்துல ஒரு 3 நாடுகள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. டென்மார்க், ஃபின்லாந்து, நியூசிலாந்து. ஸோ இந்த 3 நாடுகளும் முதலிடத்தில் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதன் மூலம் ஒவ்வொரு நாட்டோட, சரிங்களா, நாட்டின் பொதுத்துறை எந்த அளவுக்கு ஊழல் நிறைந்ததாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் கருதிக்க முடியும். சரிங்களா, 0 வந்து அதிக ஊழலை குறிக்கக்கூடியதாகவும், 100 மதிப்பெண்கள் வந்து மிகவும் சுத்தமான நாடாக இருக்கும் அப்படின்ட்டு அதை குறிக்கிறது. ஓகேங்களா, ஸோ 2021 இந்த ஊழல் புலனாய்வு குறியீடு பட்டியலில் இந்தியா 85வது இடத்தை பிடிச்சிருக்கோம். டாக்கா சர்வதேச திரைப்பட விழாவில் ஆசிய திரைப்பட போட்டி பிரிவில் சிறந்த திரைப்பட விருதை வென்றுள்ள தமிழ் திரைப்படம் எது? டாக்கா சர்வதேச திரைப்பட விழாவில் ஆசிய திரைப்பட போட்டி பிரிவில் சிறந்த திரைப்பட விருதை வென்றுள்ள தமிழ் திரைப்படம் எது? ஸோ இதில் கண்ட எந்த தமிழ் திரைப்படம் அந்த விருதை வென்றிருக்குன்னா கூழாங்கல். ஆமாங்க, இந்த தமிழ் திரைப்படம் பல்வேறு கேட்டகரியில் பல்வேறு விதமான விருதுகளை வந்து வென்றெடுத்திருக்கு. அந்த வகையில் வங்கதேசம் தலைநகர் டாக்காவில் 20வது டாக்கா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அண்மையில் நடைபெற்றதோடைய நிறைவு விழா வந்து ஜனவரி 23 தேதி நடைபெற்றதுப்பா. அதில் குறிப்பாக ஆசிய திரைப்பட போட்டி பிரிவு, ஆசிய திரைப்பட போட்டி பிரிவில் சிறந்த திரைப்பட விருது நம்ம தமிழ் திரைப்படமான கூழாங்கல். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தை PS வினோத்ராஜ்னு சொல்லக்கூடிய இந்த இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. சமீபத்தில் காலமான தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரான கா வேலவேந்தன் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரான கா வேலவேந்தன் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஸோ தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் பிறந்த ஒரு நபர்னா திருவள்ளூர். ஆமாங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக 1936 வருடத்தில் காரணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறந்த நபர் தான். சரிங்களா, இந்த கா வேலவேந்தன் நம்ம தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்மையில் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. இவரை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு 10 ஆண்டுகளாக, சரிங்களா, 10 ஆண்டுகளாக கும்மிடி பூண்டி அதோட சட்டப்பேரவை உறுப்பினராகவும், அது போக திமுக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இந்த வேலவேந்தன் வந்து பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து ஒரு அமைச்சர் கவிஞர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கவிஞராக இவரை பார்க்கும்பொழுது கவிதை தொகுதிகள், பல்வேறு விதமான கவிதை தொகுதிகளை வந்து எழுதியிருக்காரு. அதாவது வண்ணத்தொகை, இயக்கங்களின் தாக்கங்கள், இது போன்ற கவிதை தொகுதிகளும், அது போக கட்டுரை தொகுதிகளும் வெளியிட்டிருக்காரு. தமிழா அமில்தா, மணக்காட்டு தேனடைகள், இது போன்ற கவிதை தொகுதிகளையும் வந்து வெளியிட்டிருக்காரு. இவருக்கு நம்முடைய தமிழக அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. அது போக 2008 வருடம் கியாப்பே விசுவநாதம், ஸோ கியாப்பே விசுவநாதம் இந்த விருதையும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அண்மையில் வந்து இவர் மரணம் அடைந்திருக்காரு. ஓம் என்ற பெயரில் ஒமிக்ரான் சோதனை கருவியை உள்நாட்டில் உருவாக்கிய நிறுவனம் 6 அமைப்பு எது? ஓம் என்ற பெயரில் ஒமிக்ரான் சோதனை கருவியை உள்நாட்டில் உருவாக்கிய நிறுவனம் 6 அமைப்பு எது? சுக்கில் கண்ட எந்த நிறுவனம் 6 அமைப்புனா CDRI, அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய இந்த CDRIயும், அது போக CSIR, இந்த அமைப்புகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் ஓம் என்ற பெயரில் ஒமிக்ரான் சோதனை கருவியை, RT-PCR கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எதற்காகனா ஒமிக்ரான், ஸோ இந்த ஒமிக்ரான் மாறுபாடுகளை விரைவாகவும் குறைந்த செலவில் கண்டறிவதற்காகவும் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு 2 மணி நேரத்தில் இதற்கான முடிவுகள் நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா, அது போக நம்ம இந்தியாவில் உள்நாட்டில் அரசு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட முதல் கருவி எதுனா இந்த ஓம் என்ற ஒரு கருவி தான். சரிங்களா, இதற்கு ICMR அனுமதி வழங்கிய பின் பிப்ரவரி மத்தியில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் காலமான சரண்ஜித் சிங் அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான சரண்ஜித் சிங் அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய ஒரு நபர்னா
ஹாக்கி. ஆமாங்க, நம்முடைய இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் தான் இந்த சரண்ஜித் சிங் அப்படின்னு சொல்லலாம். அண்மையில் மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவரை பற்றி பார்க்கும் பொழுது நம்முடைய இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் இல்லைங்களா, அந்த வகையில் 1964 நம்முடைய இந்திய ஆடவர் அணி பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கில் கோல்டு தங்கப்பதக்கத்தை அடித்திருப்பாங்க. அந்த அணியின் சரிங்களா நம்ம இந்திய அணியின் கேப்டனாகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. அது போக 1960 ரோம் ஒலிம்பிக்கிலையும் 1962 நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இவருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை கௌரவப்படுத்த வண்ணம் நம்முடைய மத்திய அரசு பத்மஸ்ரீ அது போக அர்ஜுனா விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அண்மையில் வந்து இந்த சரண்ஜித் சிங் வந்து மரணம் அடைந்திருக்காரு. 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஸோ எந்த நாடுப்பா இந்த போட்டியை நடத்தியிருக்காங்கன்னா சீனா. அவங்க நம்முடைய அண்டை நாடான சீன நாடு தான் வருகின்ற செப்டம்பர் 10 முதல் 25 வரைக்கும் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை வந்து நடத்த இருப்பதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான தேதியும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ சீனாவில் குறிப்பாக ஹாங்ஸோன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரில் தான் இந்த 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது. இதில் 40 விளையாட்டுகள் வந்து 61 பிரிவு போட்டிகளாக நடைபெறும். இதில் குறிப்பிடும்படி வகையில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு சரிங்களா 11 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் போட்டி வந்து T20 வடிவமாக சேர்க்கப்பட்டிருக்கு. அது போக e-sports பிரேக் டான்சிங் இருக்குல்லீங்களா, அந்த பிரேக் டான்சிங் இந்த இரண்டு போட்டிகளும் பதக்க விளையாட்டுகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் வண்ணமும் தெரிவித்திருக்காங்க. சரிங்களா, சீன நாட்டில் தான் இந்த 19வது ஏசியன் கேம்ஸ் வந்து நடைபெற இருக்கு. ஆந்திர அரசு திருப்பதியை தலைநகரமாக கொண்டு கீழ்கண்ட எந்த மாவட்டத்தை புதியதாக உருவாக்கியுள்ளது? ஆந்திர அரசு திருப்பதியை தலைநகரமாக கொண்டு கீழ்கண்ட எந்த மாவட்டத்தை புதியதாக உருவாக்கியுள்ளது? ஸோ கீழ்கண்ட எந்த பெயர் கொண்ட அந்த மாவட்டம்னா ஸ்ரீ பாலாஜி. ஆமாங்க, ஸோ ஆந்திர அரசு அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 13 மாவட்டங்களை 26 மாவட்டங்களாக பிரிப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வந்து April 2 தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருகின்ற April 22 வந்து தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினம் தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் திருப்பதியை தலைநகரமாக கொண்டு ஸ்ரீ பாலாஜி என்ற ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட இருக்குது. ஓகேங்களா, இதை தவிர்த்து இன்னும் சில மாவட்டங்களையும் அதற்கான பெயர்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதை இந்த இடத்துல பார்க்கலாம். விஜயவாடா இந்த பகுதியை தலைநகரமாக கொண்டு NTR மாவட்டம் உருவாக்கப்படும். அடுத்தது ராயசோட்டி இந்த பகுதியை தலைநகரமாக கொண்டு அண்ணமையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் புதியதாக உருவாக்கப்பட இருக்கு. புட்டப்பருத்தி இந்த பகுதியை தலைநகரமாக கொண்டு ஸ்ரீ சத்யசாய். அடுத்தது அமலாபுரம் இந்த பகுதியை தலைநகரமாக கொண்டு கோணசீமா. நரசராய்பேட்டை இந்த பகுதியை தலைநகரமாக கொண்டு பல்நாடு. ஸோ ஆகிய ஒரு 13 இருக்கக்கூடிய மாவட்டங்களை 26 மாவட்டங்களாக பிரிப்பதற்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறிப்பாக அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் சரிங்களா ஒரு மாவட்டத்திற்கு சரிங்களா ஒவ்வொரு மாவட்டம் வந்து கொண்டு வர வேண்டும். அதற்கான ஒரு முன்மொழிவிற்கும் அவங்க ஒப்புதல் கொடுக்கும்படியும் தெரிவித்திருக்காங்க. சரிங்களா, இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் இடையேயான முதல் மாநாட்டினை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தவர் யார்? இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் இடையேயான முதல் மாநாட்டினை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ யாருப்பா தொடங்கி வைத்திருக்காருன்னா நரேந்திர மோடி. நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் நேற்றைய தினமான January 27 காணொலி வாயிலாக இந்தியா மத்திய ஆசிய நாடுகளோட இந்த நாடுகளின் இடையேயான முதல் மாநாட்டினை வந்து தொடங்கி வைத்திருக்காரு. ஸோ இந்த அமைப்புகளுக்கிடையே ஒரு 30 ஆண்டுகள் சரிங்களா 30 ஆண்டுகள் ஆனதை நினைவு கூறும் வகையில் முதல் மாநாடு வந்து நேற்றைய தினம் தொடங்கி வைத்திருக்காரு. இதில் ஒரு 5 நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் வந்து காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில் கஜகஸ்தானிய அதிபராக இருக்கும் காசிம் ஜோர்மட் டோகயோவ் இவரும் உஸ்பெகிஸ்தான் இந்த நாட்டின் அதிபராக இருக்கும் சவுகத் மிர்சியோயோவ் அடுத்தது தஜிகிஸ்தான் இந்த நாட்டின் அதிபராக இருக்கும் எமோமலி ரஹ்மான் அடுத்தது துர்க்மெனிஸ்தான் இந்த நாட்டோட அதிபராக இருக்கும் கர்பங்லி பெர்டிமுகாம் மீடோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிர்கிஸ் குடியரசோட அதிபராக இருக்கும் சதிர் ஜபரோப். ஸோ இவங்க எல்லாமே காணொலி வாயிலாக தான் பங்கேற்றிருந்தாங்க. நம்முடைய இந்திய நாடும் அது போக இந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கிடையேயான 30 ஆண்டுகள் உறவுகள் ஆனதை ஒட்டி தான் இந்த முதல் மாநாடு வந்து நடத்தப்பட்டது. சமீபத்தில் காலமான தமிழ் மொழியியல் அறிஞரான
சேவை சண்முகனார் அவர்களுக்கு எந்த ஆண்டு தமிழக அரசு கம்பர் விருது வழங்கியுள்ளது? சமீபத்தில் காலமான தமிழ் மொழியியல் அறிஞரான சேவை சண்முகனார் அவர்களுக்கு எந்த ஆண்டு தமிழக அரசு கம்பர் விருது வழங்கியது? சுகில் கண்ட எந்த ஆண்டுப்பா கம்பர் விருது வழங்கினாங்கன்னா 2014. அவங்க 2014 வருடம் தான் நம்ம தமிழக அரசு கம்பர் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்மையில் இந்த தமிழ் மொழியியல் அறிஞரான சேவை சண்முகனார் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. இவரை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம தமிழகத்தில் குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் 1932 வருடத்தில் செங்குந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 26 நூல்கள், 200 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா, இவரை பற்றி மேலும் பார்க்கும் பொழுது தமிழ் மொழியியலின் மிக சிறந்த ஆளுமையாக விளங்கிய ஒரு நபர் யாருன்னா இந்த சண்முகனார் அப்படின்னு சொல்லலாம். இவரை சிறப்பிக்கும் வண்ணம் மொழியியலுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது, மொழி ஞாயிறு பட்டம், அது போக குடியரசுத் தலைவரோட தொல்காப்பியர் விருது உள்பட பல்வேறு விருதுகளை வந்து இவருக்கு வழங்கியிருக்காங்க. சர்வதேச சுங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச சுங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சுக்கில் கண்ட இந்த தினம்னா ஜனவரி 26. அமங்கம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 தேதி தான்ப்பா, அதாவது நம்ம இந்தியாவில் குடியரசு தின விழா கொண்டாடப்படும் இல்லையா, அதே நாளில் தான் சர்வதேச சுங்க தினம் இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இது குறிப்பாக வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பால் உலக அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சுங்க அதிகாரிகள் மற்றும் அது போக ஏஜென்சிலாம் இருப்பாங்களே, அது தொடர்பான ஏஜென்சிஸ் அவங்களுடைய பங்கை வந்து அங்கீகரிப்பதற்கான ஒரு தினமாக இந்த சர்வதேச சுங்க தினம் ஜனவரி 26 தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்துக்கான கருப்பொருளாக என்ன அமைந்திருக்குன்னா, ஸ்கேலிங் அப் கஸ்டம்ஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை எம்ப்ரேசிங் எ டேட்டா கல்ச்சர் அண்ட் பில்டிங் எ டேட்டா ஈகோசிஸ்டம். ஸோ இந்த டேட்டா கல்ச்சரையும் பில்டிங் டேட்டா ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது இரண்டையும் வைத்து இந்த சுங்க டிஜிட்டல் மாற்றத்தை அதிகரிப்பதற்கான ஒரு நோக்கமாக இந்த வருடத்துக்கான கருப்பொருள் அமைந்திருக்கு. சரிங்களா, டேட்டா கலாச்சாரத்தை தழுவி தரவு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதன் மூலம் சுங்க டிஜிட்டல் மாற்றத்தை அதிகரிப்பது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கு. ஸோ இதனுடன் இன்றைய தினத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முழுவதும் முடிவடைந்ததுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்திருந்தால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.